Hello students, I am Ramanan. In the video, class 8, term 1, exercise 2.1, le, sum number 7, subdivision 2. Paak pura. Idu sum number 7, le, subdivision 2. Okay? Idu le, summa vasikira, 70 cm aram ulla, in the aram yolo, 70 cm. The radius, OB. OB dhaan radius. OB is equal to, R is equal to, 70 சென்டிமீட்டர் ஆரம் ஓபி தான் ஆரம் இல்லையா வட்டத்தோட ஆரம் இல்லையா மையத்தின் மைய பகுதியிலிருந்து வட்டத்தின் பரிதிக்கு வரையப்படும் கூட தான் ஆரக்கோடு அந்த ஆரத்தினுடைய நீளம் அது ஓகே வட்டமானது 5 சம பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது நல்லா கவனிங்க ஓகே 5 சம பகுதி இப்போ இந்த ஒரு ஒரு பகுதியினுடைய கோணம் வேணும் நம்ம என்னெல்லாம் கண்டுபிடிக்கணும் அப்படினா எல் கண்டுபிடிக்கணும் தீட்டா கண்டுபிடிக்கணும் ஏ கண்டுபிடிக்கணும் மூணுமே தெரிஞ்சு வச்சுக்கலாம் எதெல்லாம் இங்க கேக்குறாங்களோ கேட்டது வந்து பரப்பளவு தான் கேக்குறாங்க பரப்பளவு வேணும்னாலே நமக்கு முதல்ல எல் வேணும் தீட்டா வேணும் இல்லையா பரப்பளவு வேணும் அப்படினாலே முக்கியமா தீட்டா வேணும் பரப்பளவு வேணும்னாலே தீட்டா வேணும் சரியா அப்ப ரொம்ப இது ஈஸியான பகுதி பார்க்கலாம் எல் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த சம்முக்கு நான் ஒரு புது ஃபார்முலா ஒன்னு சொல்றேன் அத நோட் பண்ணிக்கோங்க 1/n l is equal to 1/n into 2 pi r यूनिट्स இது எங்க இருக்கு அப்படினா எக்ஸாம்பிள் 2.3 ல இருக்கு இந்த மாடல் ஒரு தடவை அதையும் பாருங்க சரியா அப்ப இங்க நமக்கு கொடுத்திருக்கிற சம்ல எத்தனை n எவ்வளவு கொடுத்திருக்காங்க 5 n is equal to 5 therefore n is equal to 5 parts அப்ப l ோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு n 1/5 into 2 into 22/7 into R. R उड़े value ना 70. Okay. तो ना मैं इधर cancel पनला easy आ. 10 times. Okay. इधर 2 times. Therefore 4 into 22. इन द 2 into 2 4 22. Therefore L is equal to 88 centimeter. अना सम्मल वंदे आउंगे येल्ला कंडुबुड़ी के सुल्ली केकले. ओके இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க இந்த ஃபார்முலா உங்களுக்கு இன்ட்ரோ듀ஸ் பண்றதுக்காக தான் நான் இந்த சம்ல இந்த பார்ட்ட நான் எடுத்து போட்டேன் இப்போ நாம சம்முக்குள்ள அடுத்த ஸ்டேஜ்க்கு நாம போணும் சரியா அடுத்த ஸ்டேஜ்ல நாம என்ன கண்டுபிடிக்கணும் தீட்டா கண்டுபிடிக்கணும் சென்ட்ரல் ஆங்கிள் கண்டுபிடிச்சிரலாமா தீட்டா இஸ் ஈக்குவல் டு மைய கோணம் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 360 டிகிரி பை n இல்லையா தீட்டா இஸ் ஈக்குவல் டு n ஓட வேல்யூ என்ன நமக்கு தெரியும் தீட்டா 360 தீட்டா இஸ் ஈக்குவல் டு 360 டிவைடட் பை n ஓட வேல்யூ 5 இது ரெண்டையும் கேன்சல் பண்ணிரலாமா கேன்சல் பண்ணிட்டா 72 டைம்ஸ் வரும் 7 5 35 மீதி 1 10 2 5 10 72 டைம்ஸ் ஆஃப் 5 ஆன்சர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 72 இப்போ நம்ம ஏரியா கண்டுபிடிச்சிரலாமா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போறோம் அவங்க கேக்குறது என்ன பரப்பளவு பரப்பளவு கேக்குறாங்க ஃபைண்ட் தி ஏரியா ஆஃப் அப்ப நமக்கு தீட்டா தெரியும் r தெரியும் இத வச்சு ஈஸியா கண்டுபிடிச்சிரலாம் ஓகே இப்போ பரப்பளவு கண்டுபிடிக்க போறோம் a is equal to தீட்டாவோட வேல்யூ 72 டிகிரி டிவைடட் பை 360 into 22/7 into 100 sorry 70 into 70 இந்த r ஸ்கொயர் இல்லையா ரெண்டு முறை போடணும் இந்த 7 க்கு இந்த 70 ஐ 10 டைம்ஸ் அடிச்சிரலாம் இந்த 0 க்கு இந்த 0 கேன்சல் பண்ணிரலாம் ஓகே அடுத்ததா இத 2 டைம்ஸ் அடிக்கலாம் 36 72 2 டைம்ஸ் சோ பேலன்ஸா நம்ம கிட்ட இருக்குறது 2 into 22 into 10 இத எல்லாத்தையுமே நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா 44 into 10 இத இன்னும் மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு கிடைக்கிற ஆன்சர் 440 ஸ்கொயர் சென்டிமீட்டர் இது ஏரியா இன்னொரு மெத்தட்லயும் நாம இந்த ஏரியாவை கண்டுபிடிக்க முடியும் ஆல்டர்னேட் மெத்தட் ஃபார்முலான்னு சொல்றேன் நோட் பண்ணிக்கோங்க இதுலயே நோட் பண்ணி தரேன் 1/n into pi r ஸ்கொயர் ஓகே இப்போ நமக்கு 1 n ஓட வேல்யூ 5 னு தெரியும் 22/7 into 70 into 70 இது 10 டைம்ஸ் ஓகே இது 114 times
இதெல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணோம்னா ட்வெண்ட்டி டூ இன்ட்டு டென் இன்ட்டு ஃபோர்டீன். இதனுடைய பெருக்கல் வடிவம் ப்ராடக்ட் பண்ணாக்கா 220 இன்ட்டு ஃபோர்டீன், இதனுடைய சிம்பிளிஃபைடு ஃபார்ம் 3080. இங்கே நம்ம வந்து ஒரு 7 விடுபடுச்சு பாருங்க, இந்த இடத்துல ஒரு 7 விட்டுட்டோம். இங்கே 7 மல்டிப்ளை பண்ணிக்கணும், 7 மல்டிப்ளை பண்ணணும். இங்கே 7 மல்டிப்ளை பண்ணால் அந்த ஏரியா இஸ் ஈக்குவல் டு 3080 ஸ்கொயர் சென்டிமீட்டர். ஏரியா இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் சென்டிமீட்டர். இதில் பையோட நம்ம நிறுத்துறதா இருந்தாலும் நிறுத்தலாம். இந்த 22/7 இருக்கு பாருங்க, இதை மாடிஃபை பண்ணாமலேயே பையின் அப்படி கடைசி வரைக்குமே கொண்டு வந்து வரலாம். முடிஞ்ச அளவு இந்த மாதிரி மோஸ்ட் சிம்பிளிஃபைடு ஃபார்ம்ல போடுங்க. ஓகே, நான் நடத்தின இந்த சம் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.